நாம் செழித்தோங்கும்படி பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அவர் தருகிறது இப்ப உடனே கிடைச்சா நல்லா இருக்குமே, நம்ம இப்படி இருக்கலாமே அப்படி இருக்கலாமே அப்படிங்கிற எண்ணம் நமக்கு தேவையில்லை. உலகத்தின் ஜனங்களோடு உங்களை நீங்க ஒப்பிட்டு ஒரு நாளும் பார்க்காதீங்க. உங்களை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர், உங்களுடைய ஆசீர்வாதம் கர்த்தரிடத்திலிருந்து இறங்கி வருகிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாருங்க. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. சர்வ வல்லவரின் நிழலுக்கு மீண்டுமாய் ஒரு விஷயம் உங்களை வரவேற்கிறேன். தேவனுடைய கிருபாய் உங்கள் மேலே பரிபூர்ணமாய் இருப்பதாக. எல்லா நெருக்கங்களையும் வேதனைகளையும் மாற்றுகிற நல்ல தகப்பன் நமக்கு உண்டு. ஆமென். இந்த சர்வ வல்லவரின் நிழல் காலை நேர தியான நேரத்திலே எங்களோடு இணைந்திருக்கிற உங்களை வரவேற்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் சங்கீதம் 73 சங்கீதம், ஆசாப் என்கிற மனுஷனுடைய இந்த சங்கீதத்திலிருந்து சில காரியங்களை பார்க்கிறோம். இந்த சங்கீதத்தை ஆசாப் எழுதும் போது அவனுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை பற்றி தெரியாது. அவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு மாதிரியாக அவன் கொண்டிருக்கவில்லை. அவன் சில விஷயங்களை மனதிலே பார்த்து சஞ்சலப்பட்டு துன்மார்க்கருடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறதே, அவர்கள் எல்லாரும் நன்றாய் இருக்கிறார்களே என்கிற ஒரு பெரிய அங்கலாய்ப்பு அவனுக்குள்ளே உண்டாகிறதை பார்க்கலாம். நீதியை செய்கிறவர்களுக்கு தேவன் கொடுக்க வேண்டிய, நீதியை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய ஆசீர்வாதங்கள் இருக்க வேண்டுமே, ஆனால் துன்மார்க்கருக்கோ அப்படி நடக்கிறது என்கிற ஒரு பெரிய அங்கலாய்ப்பு அவனுக்குள்ளே இருக்கிறதை பார்க்கலாம். ஆனால் அதே ஆசாப் தேவனிடத்திலே வந்து இவைகளை எல்லாம் பேசி என் இருதயம் இப்படி துடித்துக் கொண்டிருந்தது, ஆனால் நான் தேவ சமூகத்துக்கு வரும்போது நான் கண்டுபிடித்தேன் என்று சொல்லி சில விஷயங்களை அவன் பேசுகிறதை பார்க்கலாம். அதிலே அவன் சொல்லுகிற சில காரியங்கள் தான் துன்மார்க்கருடைய வாழ்க்கையை பார்த்து தேவ ஜனங்களும் அதிலே போய்விடுகிறார்களே என்கிற ஒரு பெரிய ஏக்கம் அவனுக்குள்ளே வருகிறதை பார்க்கலாம். இன்றைக்கு நாம் சங்கீதம் 73:10 வசனத்திலிருந்து காரியங்களை பார்க்கலாம். ஆகையால் அவருடைய ஜனங்கள் இந்த வழியாகவே திரும்புகிறார்கள், தண்ணீர்கள் அவர்களுக்கு பரிபூர்ணமாய் சுரந்து வரும். அல்லேலூயா. இங்கே இதற்கு முன்பதாக என்ன சூழமைவிலே ஆண்டவருடைய ஜனங்கள் இங்கே திரும்புகிறார்கள் என்கிற காரியத்தை இந்த மனுஷன் சொல்லுகிறதை பார்க்கலாம். என் பிரியமானவர்களே, அங்கே துன்மார்க்கருடைய செயல்கள் என்று சொல்லி சில விஷயங்களை பார்த்தோம். அதுல சென்ற நாட்களில் நாம் பார்க்கும்போது 8-9 வசனத்திலே வாசிக்கிறோம், அவர்கள் சீர்கட்டு போய் அகந்தையாய் கொடுமை பேசுகிறார்கள், இருமாப்பாய் பேசுகிறார்கள், தங்கள் வாய் வானம் மட்டும் எட்ட பேசுகிறார்கள், அவர்கள் நாவு பூமி எங்கும் உள்ளாவுகிறது, தனக்கு உரியவைகளை அல்லது தன்னுடைய காரியங்களை அவர்கள் பேசுகிற பேச்சானது வாய்கள் அதிகமாய் பெருமையானவைகளை பேசி, அவங்கெல்லாம் பெருமையா பேசி பெருமையா நடக்கிறாங்க, இஷ்டப்படி வாழ்றாங்களே அப்படின்னு சொல்லி அவங்களும் நல்லதான இருக்காங்க, நம்ம ஏன் அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை கர்த்தருடைய ஜனங்களும் அதை பின்பற்றுகிறார்கள். அடிப்படையிலே இந்த 10 வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் பேசுறத அவர்கள் நடக்கிறத தேவனுக்கு புறம்பானவர்களையும் தேவனுடைய பிள்ளைகளையும் சேர்த்து ஒரு நாளும் நாம் பார்க்க கூடாது. தேவனுக்கு புறம்பான புறஜாதிகளின் மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அது மட்டும் இல்ல, புறஜாதிகளுடைய பேச்சு நடக்கை பழக்க வழக்கம் இதெல்லாம் நாம் கற்றுக்கொள்ள கூடாது. அவங்க நல்லா இருக்கிறாங்க பாருங்க, ஊரை அடிச்சு உலகில போட்டிருக்கான் ஆனாலும் நல்லா இருக்கான் பாருங்க, என்னெல்லாம் கொடுமை பண்ணா தெரியுமா ஆனாலும் நல்லா இருக்கான் பாருங்க. இந்த எண்ணத்துல இவங்க தேவனுடைய நீதியை விட்டுட்டு அவங்க பின்னாடி போற ஒரு நிலைமை. அங்கே வார்த்தை சொல்லுகிறது அப்படி அவங்க திரும்பி போகும்போது இந்த ஜனங்க பண்றபடியே, யாரு புறஜாதிகள் செய்கிறபடியே இங்கே தேவ ஜனங்கள் செய்யும் போது என்ன நடக்குமா,
தண்ணீர்கள் அவர்களுக்கு பரிபூர்ணமாய் சுரந்து வரும். அப்படின்னா என்ன, அவருடைய வாழ்க்கையில பரிபூர்ணமா ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கிறது போல இருக்கும். இதைத்தான் நீதிமொழிகள் இப்படி ஒரு வசனம் உண்டு, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அவர் அதனோட வேதனையை கூட்டார். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் வேதனைகள் இருப்பதில்லை. உலகத்தின் மேலே, உலகத்தின் பொருட்கள் மேலே, உலகத்தின் காரியங்களுக்காக அதை ஒருவன் நாடி தேடி ஓட ஆரம்பிக்கும் போது அங்கே அவர்களுக்கு ஜெயம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அவங்க எல்லாம், அதாவது தண்ணீர் என்பது செழிப்பின் அடையாளமாயிருக்கிறது, ஒரு செழுமையை குறிக்கிறது. நாம் செழித்தோங்கும்படி பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அந்த தண்ணீர் என்பது வேறு, உலகத்தினால் வருகிற ஆசீர்வாதத்தின் தண்ணீர் என்பது வேறு. அல்லேலூயா. என் தேவ ஜனமே, இவன் வீட்டில் பாரு எப்படி இருக்கான் பாரு, இவன் எப்படிலாம் நடக்கிறான் பாரு, இவனுக்கு என்னெல்லாம் இருக்கு பாரு, இவனுடைய எப்படி ரெண்டு கார் வச்சிருக்கான், அல்லது ரெண்டு பைக் வச்சிருக்கிறான், ரெண்டு வீடு வச்சிருக்கிறான். இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து பார்த்து நம்மளும் அதே மாதிரி போவோம் அப்படின்னு இடறுகிற ஒரு நிலைமையிலே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அல்லது வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்கள் நடக்கிற ஒரு நிலைமையை பார்த்து இந்த ஆசாப் அங்கலாய்க்கிறதை பார்க்கலாம். என் தேவ ஜனமே, நீங்க எப்படி இருக்கிறீங்க? You should not compare yourself with the worldly people. உலகத்தின் ஜனங்களோடு உங்களை நீங்க ஒப்பிட்டு ஒரு நாளும் பார்க்காதீங்க. உங்களை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். உங்களுடைய ஆசீர்வாதம் கர்த்தரிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொடுக்கும், அவர் அதனுடைய வேதனையை கூட்டுகிறவர் அல்ல. அல்லேலூயா. ஆனால் அவர் தருகிறது சில நேரம் தாமதமா வர்ற மாதிரி இருக்கும். அவர் தருகிறது இப்ப உடனே கிடைச்சா நல்லா இருக்குமே, நம்ம இப்படி இருக்கலாமே, அப்படி இருக்கலாமே அப்படிங்கிற எண்ணம் நமக்கு தேவையில்லை. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாருங்க, காத்துருங்க. வசனம் இப்படி சொல்லுகிறது, ஏற்ற காலத்திலே அவர் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி இருங்கள். ஹல்லேலூயா. வேர் ஆர் யூ ஸ்டாண்டிங்? நீ எங்கே நிற்கிறாய்? உலகத்தையும் உலகத்துக்குரிய காரியங்களையும் பார்த்து கொண்டு அவைகளுக்கு நேரே போய் கொண்டிருக்கிறாயோ, அல்லது தேவனுக்கு விருப்பமான தேவ சித்தத்தை நான் செய்வேன்னு சொல்லி அதற்கு நேரே போய்கிட்டு இருக்கியா? சற்று நிதானித்து பார். என் சகோதரனே, சகோதரியே, சற்று ஆராய்ந்து பாருங்க. அவன் சும்மா தான் பார்க்கிறான், வேலையெல்லாம் ஒன்றும் நல்லா பார்க்கல, ஆனால் அவனுக்கு மட்டும் நல்ல ப்ரொமோஷன் கிடைக்குது, அவனுக்கு மட்டும் நல்ல சம்பளங்கள் கிடைக்குது. நீங்கள் ஒரு நாள் அதை கம்பேர் பண்ணாதீங்க. சில வீடுகளில் நிம்மதி இல்லாமல் போகிறதுக்கு காரணம் இதான். நாம் இதை குறித்து இன்னும் தெளிவாக இன்னும் அதிகமாக பார்க்கலாம். ஜெபிப்போம். மகிமையின் தேவனே, மாறாதவரே, உன்னதங்களின் பிதாவே, நீதியின் அதிபதியே, எல்லாவற்றிலும் மேலானவரே, உம்முடைய வார்த்தையின்படியே எங்களை ஆசீர்வதிங்க. கேட்ட அந்த வசனத்துல நாங்கள் ஆண்டவரே துன்மார்க்கரனுடைய செய்கையை பின்பற்றி அவர்களுக்கு எல்லாம் கிடைக்குதேன்னு சொல்லி அவங்க வழியில போகாம இருக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே நீதியின் பாதைகளை அறிந்து அவைகளில் நிலைநிற்க உதவி செய்யுங்க. உம் கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். மாறாத கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.